தீவிரமடையும் ரஷ்யா உக்ரைன் போர் இலங்கைக்கு ஏற்படவுள்ள பெரும் பாதிப்பு. அரசாங்கத்தின் முக்கிய பதவியில் மற்றொரு ராஜபக்ஷ மகிந்தாவின் நடவடிக்கை. இலங்கையில் பேருந்து சேவைகள் முழுமையாக முடக்கும் அபாயம். மின்வெட்டு காரணமாக சுகாதாரத்துறை முடங்கும் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜாலில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலம். தென்னிலங்கையின் விருந்தகம் மீது தாக்குதல், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் யுத்தம் இலங்கைக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொரோனா பரவியதன் பின்னர் இலங்கையில் சுற்றுலாத்துறை மீளெழுச்சி பெற்று வருகின்றது. ரஷ்யா மற்றும் உக்ரைனியா சுற்றுலா பயணிகளே அதிக அளவில் இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்கின்றனர். அதேவேளை ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளும் இலங்கையின் தேயிலை ஏற்றுமதியின் இரண்டு பிரதான வாடிக்கையாளராகும். இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கைக்கு இந்த போர் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என துறைசார் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உக்ரைனில் யுத்தம் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து உக்ரைனில் வசிக்கும் இலங்கையர்களை பாதுகாப்பதாக நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வெளிவிவகார அமைச்சு அங்கராவில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. குருநாகலில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் அலுவலகம் ஒன்று எதிர்வரும் சனிக்கிழமை திறந்து வைக்கப்பட உள்ளது. இதன் பிரதானியாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிரத்தியேக செயலாளர் இளைய மகன் ரோஹித ராஜபக்சவை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதற்கமைய குருநாகல் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து சகல செயற்பாடுகளையும் ரோஹித ராஜபக்ச ஒருங்கிணைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த பொது தேர்தலில் குருநாகல் மாவட்டத்திலிருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு பதிலாக ரோஹித ராஜபக்ச களமிறங்குவார் எனவும் பலர் ஊகிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் கடந்த நாட்களில் ரோஹித ராஜபக்ச பல சந்தர்ப்பங்களில் குருநாகல் நகரத்துக்கு சென்று சமூக நல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் எரிபொருள் பிரச்சினை காரணமாக பல்வேறு துறைகளின் போக்குவரத்து பணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதன்படி பயணிகள் பேருந்து சேவை மற்றும் பொருட்களை கொண்டு செல்வதற்கான சேவைகள் உட்பட பல சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் 50% அதிகமான பேருந்துகள் சேவையிலிருந்து விலகியுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நாளை முதல் பேருந்து சேவைகள் முழுமையாக முடக்கும் அபாயம் உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஹெம்னு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இன்று முதல் மீன்வெட்டு 5 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு இல்லாமையினாலும் சுகாதாரத்துறை விரைவில் முடங்கும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் அவசரகால பதரளிப்பு பிரதிப்பணிப்பாளர் நாயகம் வைத்திய ஹெமந்த ஹெரத் நேற்று இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு இதற்கு தடையாக இருக்கும் வைத்தியசாலைகளுக்கான மீன் பிறப்பாக்கிகளை இலங்கை மின்சார சபையை பராமரித்து வந்ததாகவும் தற்போது வரை அவற்றை இயக்குவதற்கு போதுமான அளவு டீசல் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் வைத்தியசாலைகளில் உள்ள பேக் ஜெனரேட்டர்களும் குறிப்பாக பெரிய வைத்தியசாலைகளுக்கு எரிபொருள் பற்றாக்குறை இருக்கலாம் என்பது எங்களின் அச்சம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தற்போதைய மின்வெட்டு காரணமாக வைத்தியசாலைகளின் செயற்பாடுகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என குறிப்பிட்டுள்ள இலங்கை மின்சார சபை, எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் வைத்தியசாலைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது தொடர்பில் உறுதியாக தெரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் லீசிங் பணம் கட்டுவதற்கு பணம் தேவைப்பட்டதால் வயோதிப பெண்ணை கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த சங்கிலியை அபகரித்து சென்றேன் என ஜாலியில் தனிமையில் இருந்து வயோதிப பெண் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட இளம் குடும்பத் தலைவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் ஜாழ்ப்பாணம் ராசாவின் ஒழுங்கையிலுள்ள வீடொன்றில் தனிமையில் வசித்த வயோதிப பெண் அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளார். மரிய நாயகம் காணிக்கை அம்மா ஜேசிலி என்ற 72 வயதுடைய பெண்ணே கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமை, போலீஸ் பரிசோதகர் தலைமையிலான போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சம்பவ தினமன்று அண்மையில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவில் கொலையாளி துவிச்சகர வண்டியில் பயணித்துள்ளார். அதன் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். போலீசாரினால் அடையாளம் காணப்பட்டவர் இன்று காலை ராசாவின் தோட்டம் பகுதியில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த போது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்னிலங்கையின் கிக்கடுவ நாரிகாம பகுதியில் கடற்கரை விருந்தகம் ஒன்று நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் 4 பேரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் 4 நாட்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆயுதங்களுடன் சென்ற இந்த குழுவினர் மதுபோதையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அங்கிருந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை விரட்டியடித்து உணவகத்தின் உடைமைகளுக்கும் நிறுத்தப்பட்டிருந்த 2 கார்களுக்கும் சேதம் விளைவித்துள்ளனர். தகவலின் பேரில் கிக்கடுவ காவல்துறையினர் சந்தேக நபர்களை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து கைக்குண்டு மற்றும் 2 வாள்கள் மீட்கப்பட்டுள்ளன.
வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் கைது செய்யப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது.